வணக்கம் நண்பர்களே, டிஎன்ஜி கிரியேஷனுக்கு தங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவள்ளூர் பெரிய குப்பத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற விவசாய கண்காட்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது தொடர்பு எண் மற்றும் விலாசம் வேணும்னா காணொலியோட இறுதியில் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. கண்காட்சியுடைய முதல் ஸ்டால் ஆதித்தன் ஃபர்டிலைஸ் நிறுவனத்துடைய ட்ரோனுங்க. இவங்க அந்த பக்கத்தில் 6 பகுதிகள் அவங்களுடைய சேவை கொடுக்குறாங்க. வாடகைக்கும் வந்து தெளிச்சும் கொடுக்குறாங்க. நம்பர் இதிலே இருக்குங்க. இந்த ஸ்டால் விஜி அக்ரோ சர்வீஸ் நிறுவனம், திருவள்ளூரை சேர்ந்த நிறுவனம். இவங்க அவங்களுடைய ரெட்லேண்ட் பேலர்களை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பேலருடைய விலை 3,55,000 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது அவங்களுடைய மேனுவல் பிளான்ட்டருங்க. இதில் என்ன பண்ணலான்னா, நம்ம எல்லா தானியங்களையும் வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டார் மேட் ஸ்ப்ரேயருங்க. ஸ்டார் மேட்டில் பெரிய ஸ்ப்ரேயர், பவர் ஸ்ப்ரேயர் 9,000 ரூபாய்க்கு. உஷாவுடைய ஸ்ப்ரேயரும் கிட்டத்தட்ட 8,500 ரூபாய்க்கு. பேட்ரி மேனுவல் ரெண்டும் இயங்கக்கூடியது 4,500. ஆகர் 22,500. செயின்ஸா வெறும் 7,000 ரூபாய்க்கு காட்சிப்படுத்தினாங்க. அவங்களுடைய ஸ்வான் ரொட்டவேட்டர் 42 கத்தி 1,10,000. அவங்களுடைய சுவாமி பவர் வீடர் 55, சின்ன வீடர் 35,000 ரூபா. கருடா வீடர் வந்து பார்த்திங்கன்னா 120 9 HP செல்ஃப் ஸ்டார்ட்டோடு அவங்க காட்சிக்கு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 HPலேருந்து 10 HP வரைக்கும் வீடர்களையும் நிறைய வச்சுருந்தாங்க. மேனுவல் வீடர் வெறும் 20,000 ரூபாய்க்கு காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அவங்களுடைய கிர்லாஸ்கர் மெகாட்டி 15 197ங்க. மானியம் 210லேருந்து 197 வரைக்கும் இவங்க மானியம் பண்ணி கொடுக்குறாங்க. செல்ஃப் ஸ்டார்ட் மாடலுங்க. கிட்டத்தட்ட இவங்ககிட்ட எல்லா கருவிகளும் இருக்குங்க. இந்த ஸ்டால் காமாட்சி அக்ரோ நிறுவனத்துடைய ஸ்டால். இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேட்டரி ஸ்ப்ரேயர்கள், கிசான் கிராஃப்ட் பவர் ஸ்ப்ரேயர் எல்லாமே காட்சிக்கு வச்சுருந்தாங்க. 5,000 ரூபா பேட்டரி ஸ்ப்ரேயர், பெரிய ஸ்ப்ரேயர் 7,800. அப்புறம் அவங்களுடைய விஎஸ்டி வீடர், அப்புறம் அவங்களுடைய ப்ரஷ் கட்டர் வீடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 80,000 ரூபாய்க்கு விஎஸ்டியில் முதல் முறையாக இவங்க தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80,000 ரூபா 7 HP. அதே போல் 13 HP பவர் டில்லர் 1,91ங்க. விஎஸ்டி நம்ம ஊர் இந்திய நிறுவனங்க. தரமாக இருக்குது, ஓசூரில் தான் தயாரிக்கிறாங்க. இந்த ஸ்டால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஆர் சீட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் நிறுவனத்துடைய ஸ்டால். இவங்க அவங்களுடைய நாட்டு காய்கறி விதைகள், முள் கத்திரிலேருந்து பச்சை கத்திரி, சிவப்பு வெண்டை, பூசணிக்காய், பரங்கிக்காய், சிவப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி, முருங்கை, செண்டு மல்லி பூக்கள், பூவரச மரங்கள்னு எல்லாமே வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க வாங்குங்க. இந்த ஸ்டால் கங்கை திருச்செங்கோடு நிறுவனத்தினுடைய பஞ்சகவிய ஸ்டாலுங்க. அவங்க தங்களுடைய நாட்டு மாடு மூலம் தயார் செய்யப்பட்ட பஞ்சகவியாவை காட்சிக்கு வச்சுருந்தாங்க. விற்பனைக்கும் வச்சுருந்தாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. பார்சல் வசதியும் இவங்க பண்ணுறாங்க. இந்த ஸ்டால் ட்ரிப்டெக் நிறுவனத்துடைய ஸ்டாலுங்க. இவங்க அவங்களுடைய சொட்டு நீருக்கான கருப்பு ஓஸ் லேசர் டெக்னாலஜியில் வரக்கூடியதுங்க. மலை மாதிரி பெய்யக்கூடியது. எப்படி அமைக்கணும், என்ன பண்ணும், சொட்டு நீர் உதிரி பாகங்கள்னு எல்லாமே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. வேணும்னா அவங்கள தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஸ்டால் தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை திருவள்ளூர் மாவட்டத்துடைய ஸ்டாலுங்க. அவங்க அவங்களுடைய வேலி மசால் விதைகள், அப்புறம் அசோலா, தீவனச்சோளம், சூவா புல், சூப்பர் நேப்பியர் கரணை, கோஎஃப்எஸ் 29 எல்லா பயிர்களையும் விதைகளையும் காட்சிக்கு வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டால் திருவள்ளூர் மாவட்டம் KVK நிறுவனத்துடைய ஸ்டால். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அசோலா விதைகள், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம் மற்றும் இதர திரவ உரங்கள் மற்றும் எல்லா உரங்களையுமே காட்சிக்கு வச்சுருந்தாங்க. இந்த ஸ்டால் அமராவதி நாற்றங்கால் பண்ணையுடைய ஸ்டாலுங்க. அவங்க அவங்களுடைய அர்கா கிரண் கொய்யா ரகத்தையும் தாய்வான் சிகப்பு அப்படிங்கிற கொய்யா ரகத்தையும் வச்சுருந்தாங்க. இந்த செடியுடைய சிறப்பே பார்த்திங்கன்னா இப்போயே பிஞ்சிருக்கு, 6 மாதத்துலேயே காய் வந்துடும் சொல்கிறாங்க. இந்த ஸ்டால் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேரளா மாநிலத்தினுடைய ஆயுர்வேத பனங்கருப்பட்டி கிட்டத்தட்ட 9 மூலிகைகள் கலந்து தயார் செய்யப்பட்டது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வீட்டிலேயே பயன்படுத்துகிறாங்க. பாரம்பரியமும் சேர்ந்தது, குறைஞ்சது மூலிகைகளும் இதில் அடங்கியிருக்குங்க. வேணுங்கிறவங்க வாங்குங்க, நல்லாயிருக்கு. இந்த ஸ்டால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூட்ஸ் நிறுவனத்துடைய கருஞ்சீரக எண்ணெய், கருஞ்சீரகம் மற்றும் கருஞ்சீரக பொடிங்க. நம்மளுடைய மறக்கப்பட்ட ஒரு பெரிய மூலிகை, அதிக சக்திகள் கொண்டதுங்க. வேணுங்கிறவங்க வாங்குங்க. திருவள்ளூர் KVK நிறுவனத்துடைய ஸ்டாலுங்க. கிட்டத்தட்ட மிளகாய் நாற்று மற்றும் வெங்காய நாற்று, அவரை நாற்று, நெல் புதுசாக விட்டுருக்கிற ரகங்கள், சாமை, வரகு, கேழ்வரகுன்னு எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு இந்த விதை தேவைன்னா அருகில் இருக்கிற KVKவை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஸ்டால் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிவேகத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொழுவங்களை சுலபமாக வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்தும் அடிச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க இதில் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குதுன்னு. ஈரோட்டை சேர்ந்த நிறுவனம் தாங்க. வேணும்னா தமிழகம் முழுக்க பார்சல் வசதி இருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு இந்த ஸ்டால் திருவள்ளூர் வேளாண் துறை நிறுவனத்துடைய ஸ்டாலுங்க. இவங்க அவங்களுடைய கோ 51 நெல், மக்காச்சோளம், காராமணி அதாவது நிலக்கடலை, வரகு, கம்பு நேப்பியர் விதைகள் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு, அசோஸ்பைரிலம் திரவ வடிவம், பாஸ்போ பாக்டீரியா, தென்னையில் போரான் பற்றாக்குறை எதனால் ஏற்படுது, அதுக்குண்டான நுண்ணூட்ட கலவை மற்றும் வேப்பம் புண்ணாக்கு, அசோஸ்பைரிலம். இந்த ஸ்டால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சுலபமாக இளநீரில் துளையிட்டு பருகக்கூடிய கருவிங்க. விலையும் ஒன்றும் அதிகம் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுலபமாக இளநீரில் இந்த மாதிரி துளை போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். நம்ம பெருசாக அறுவாலை எடுத்து கஷ்டப்பட்டு மெனக்கிட வேண்டியதும் இல்லை. இவங்க இத வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க வேணும்ங்கறவங்க தொடர்பு கொள்ளுங்க இந்த ஸ்டால் பாத்துக்கிட்டீங்கன்னா வேலவன் சிறுதானிய பேக்கரி நிறுவனத்துடைய ஸ்டால் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிறுதானியத்துல செய்யப்பட்ட முறுக்குகள் மிச்சர்கள் இனிப்பு வகைகள்னு எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தி இருந்தாங்க இந்த ஸ்டால் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரோவிட்டா நிறுவனத்துடைய ஸ்டால் கிட்டத்தட்ட 30 க்கு மேற்பட்ட சிறுதானியங்களை முளகட்டி அத பவுடரா அரைச்சு சத்துமாவா விற்பனை பண்றாங்க வேணும்ங்கறவங்க வாங்குங்க இந்த ஸ்டால் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிக துறை திருவள்ளூர் மாவட்டத்துடைய ஸ்டால் அவங்க அவங்களுடைய காய்கறிகளை எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை பண்றது எப்படி மதிப்பு கூட்டிறது அப்படிங்கற பொருட்களை காட்சிப்படுத்தியும் வச்சிருந்தாங்க இந்த ஸ்டால் பாத்துக்கிட்டீங்கன்னா 100 ரூபாய்க்கு நம்ம வீட்ல இருக்கிற நீர்க்குடுவை அதாவது நம்ம பாட்டிலேயே சுலபமா எப்படி மருந்து அடிக்கிறது அதாவது சின்ன சின்ன பூச்சி விரட்டிகள் எப்படி தெளிக்கிறது அப்படிங்கறத வெறும் 100 ரூபாய்க்கு இது மாதிரி நம்ம சுலபமா அடிச்சு இந்த ஸ்டால் ஆர்கே சித்த வைத்தியசாலையினுடைய ஸ்டால் இவங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உடம்புல இருக்க அனைத்து வகையான வியாதிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மருந்தும் கொடுக்கறாங்க இயற்கை விவசாயத்துக்கும் பண்றாங்க இந்த ஸ்டால் நோபல் அசோசியேட்ஸ் நிறுவனத்துடைய ஸ்டால் இவங்க வந்து அவங்களுடைய எண்ணெயே இல்லாம பொரிக்கக்கூடிய கருவியை காட்சிப்படுத்தி இருந்தாங்க ஒரு துளி எண்ணெய் எதுக்கும் கிடையாதுங்க இந்த ஸ்டால் பாத்துக்கிட்டீங்கன்னா திருத்தணி கூட்டு பண்ணை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துடைய மதிப்பு கூட்டப்பட்ட மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய்னு அன்னை திணைகளும் இருக்குங்க இந்த ஸ்டால் ஸ்பிக் மற்றும் கிரீன் ஸ்டார் ஃபெர்டிலைசர்ஸ் நிறுவனத்துடைய உரங்கள் கொஞ்சம் ரசாயனமும் கொஞ்சம் பயோ உரங்களும்ங்க மேலும் உங்களுக்கு இது போன்ற கண்காட்சி நடக்கிறதுக்கு முன்கூட்டியே தகவல் வேணும் அப்படின்னீங்கன்னா எங்களுடைய மூணூல் பக்கம் எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை பின்தொடருங்க இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு போனீங்கன்னா குழுவில் இணைக்கிறோம் கொஞ்சம் தெளிவாக மெசேஜ் பண்ணி விடுங்க அதே போல் இயற்கை விவசாயம் சார்ந்த தகவல்கள் கண்காட்சி நடக்கிறதுக்கு முன்கூட்டியே தகவல்கள் வேணும்னா எங்களுடைய முகநூல் பக்கம் எங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் இணைஞ்சு பயணிங்க முகநூல் பக்கம் மற்றும் முகநூல் குழு ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் குரூப் ரெண்டுனுடைய லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பெட்டியில் இருக்குதுங்க இணைஞ்சு பயணிங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் ஒரு விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் எதுவாயினும் கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் உங்க நண்பர்களுக்கு கொண்டுட்டு போறதுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்